ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் சை. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம கோயிலில் கூழ் ஊற்ற போகிறோங்க. நம்ம பழையவீட்டாண்ட இருக்கிற கோயிலுங்க, அதை தான் இன்றைக்கி ஒரு வீடியோவாக எடுத்துக்கிறேங்க. கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சமையல் சை சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. காலையில் லஞ்ச் பாக்ஸ் சமையல் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கூழெல்லாம் சமைச்சு தான் எடுத்துகிட்டு போகிறோங்க. சமைக்கிறதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். என்னென்ன வெஜிடபிள்ன்ட்டு பாருங்கள். கருவாடு புளியெல்லாம் ஊற வச்சுட்டேங்க. தேவையான காய்கறிகளும் எடுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறமா சமைக்கலாங்க. அரிசியும் ஊற வச்சுட்டேங்க. சாதம் வந்து லஞ்ச் பாக்ஸ் சமையலுக்காக சமைக்க போகிறோம். அதுக்கு சாதமும் இருக்குது. முதல்ல கடாய் வச்சுக்கிறேன். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொறிட்டுங்க. இது பார்த்திங்கன்னா சுரக்காய் பொரியல் செய்ய போகிறோம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கிட்ட பெரிய வெங்காயம், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த சுரக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தாங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய சுரக்காவை சேர்த்துக்கலாம். இந்த சுரக்காய் பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க. வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. கொஞ்சமாக உப்பு மட்டும்தாங்க சேர்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து அதை சேர்த்து ஏற்கனா ரொம்பவே டேஸ்டியான சுரக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுங்க. நல்லா வந்து காய் பார்த்திங்கன்னா தண்ணியும் ஊற்றாதீங்க. இந்த சுரக்காய் வேகும் போதே தண்ணி வரும். அந்த தண்ணியிலே காய் நல்லா வேகும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். காய் நல்லா வேகட்டுங்க. இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் சூடானதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு மாதிரி செய்ய போகிறோங்க லஞ்ச் பாக்ஸ் சமையலுக்கு. கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் பசங்கள் எல்லாருக்குமே இந்த குழம்பு வந்து ரொம்ப பிடிக்குங்க. அவங்க கேட்டதுனால தான் அவங்களுக்காக இது கொஞ்சமாக செய்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணுங்க. அதோட பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகாய் பொடி சேர்த்துக்க போகிறோம். இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கோங்க. கேஸ் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு, ஏன்னா டக்குன்னு தீஞ்சிடும். அதுக்காக குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாகவே செஞ்சுக்கிறேன். ஒரே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்தா போதும். இதுக்கப்புறமா நாம் பருத்து வச்சுக்கிற வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயில் வலுவறுப்பு தன்மை இருக்கும். அதை பார்த்தாவே குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் பொன்னிறமாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் தாங்க சேர்த்துக்குவேன். அப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே மிக்ஸி ஜல்ல ஒரு சின்ன துண்டளவுக்கு தேங்காய், தக்காளி பார்த்திங்கன்னா 2 தக்காளி, 1 லெமன் சைஸ் புளி, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் சேர்க்க பிடிக்கலன்னா புளி கூட, புளி தக்காளியும் நல்லா கரைச்சிட்டு அதை கூட சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸி அலசி அதுவும் தண்ணி சேர்த்துக்கிறாங்க. குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா கம்மி தான் செய்கிறேன், லஞ்ச் பாக்ஸ் மட்டுங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா கூழுங்க, கூழ் சாமிக்கு வச்சுட்டு நாங்கள் கூழ் தான் குடிக்க போகிறோம். கருவாட்டு குழம்பும் கூழும் பார்த்திங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. கம்பங்கூழ் தாங்க. நைட்டே நல்லா ஒரு நாள் முன்னாடியே கம்பு நல்லா ஊற வச்சுட்டு நல்லா அலசிட்டு ஒன்று மதியமாக அரைச்சி சூப்பராக இது போலக்கு வந்து கூழ் மாதிரி நல்லா காய்ச்சி ஆற வச்சு சாமிக்கு படைச்சிட்டு நாமளும் சாப்பிட வேண்டியதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்தாச்சா, இதுக்கப்புறமா கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூவிட்டு இறக்கணும். சூப்பர் டேஸ்டியான வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா சுரக்காய் பாருங்கள். சூப்பராக நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலங்க. அது வந்து தண்ணியிலே நல்லா வதங்கி சுரக்காய் போடும்போது எந்த அளவுக்கு இருந்துச்சு இப்போ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையே நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு பொடி செஞ்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே இல்லாமல் ட்ரையாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவை இருந்தால் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி அது கூட சேர்க்கலைங்க. ரொம்பவே சிம்பிளாக செஞ்சாலே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் வதங்கி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம்.
கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் லாஸ்ட்டாக போட்டுறேன்னா கருவேப்பிலெலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. முதலே போட்டு வதக்கிட்டால் எண்ணெயிலலாம் சுருண்டு போயிடும், அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. அதுக்காக இன்றைக்கி பார்த்திங்கன்னா சமையல் மொத்தமே கருவேப்பிலை கொத்தமல்லி லாஸ்ட்டில் தான் சேர்த்து செய்ய போகிறேன். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா தலைமுடி வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்காக கருவேப்பிலை வந்து தூக்கி போடாமல் கண்டிப்பாக நீங்களும் சாப்பிட்ருங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு தாளிச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு கடாய் வச்சு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கருவாட்டு குழம்புக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்துக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, 1-2 கடலைப்பருப்பு, சீரகம், இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். நல்லா கடுகு வந்து நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரணுங்க. கடுகு பொரிஞ்சால் தான் குழம்பு வந்து நல்லா மணமாக இருக்கும். இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலராக வதங்கணுங்க. அதுக்காக தீஞ்செல்லாம் போகக்கூடாது, ஓரளவுக்கு வதங்கினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா சமையலுக்குமே பச்சை வாசம் நல்லா போனதுக்கப்புறமா தான், வேறு காயாக இருந்தாலும் சரி கறியாக இருந்தாலும் சரி தக்காளியாக இருந்தாலும் எதுவுமே சேர்த்து செய்யணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மணமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா இஞ்சி பூண்டு வாசனை குழம்புலலாம் இஞ்சி பூண்டு வாசனை வரும், அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால தான் நான் எந்த சமையல் செஞ்சாலுமே இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இதுக்கப்புறமா 3 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறாங்க. தக்காளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துட்டு புளி கொஞ்சம் கம்மியாக வச்சிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கட் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா பழுத்து தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வதங்கணும், அப்போ தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். இதுக்கு தேங்காயெலாம் நம்ம அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது. இதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். கருவாட்டிலையும் உப்பு இருக்கும், அதனால் மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்தா போதுங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா சாப்பிடவே முடியாது. பாருங்கள், தக்காளி எல்லாம் சூப்பராக வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவாடு சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா கருவாடும் கலந்து தாங்க போட்டிருக்கேன். ஒரே கருவாடை சேர்த்துனாலும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், எல்லா கருவாடும் சேர்த்து போட்டாலும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி எல்லா கருவாடும் கலந்து தான் போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கறி கருவாடும் இருக்குது, இது போல் முழுசு முழுசாக இருக்கிற கறிவாடும் இருக்குதுங்க. இதெல்லாம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. நல்லா ஒரு 4-5 வாட்டி நல்லா அலசினா தான் மண் தூசெல்லாம் இருக்கும் கருவாடில், அதெல்லாம் போயிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயில் போட்டு நல்லா வதங்கிறதுக்கப்புறமா கத்திரிக்காய் சேர்த்துக்கிறாங்க. கத்திரிக்காய் ஒரே ஒரு முள்ளங்கியும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயிலே வதங்கணுங்க. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா பாதி அளவுக்கு புளியில் வெந்தால் சூப்பராக ரெடி ஆகிடும். இதுக்கப்புறமா பச்சை பட்டாணியை கொஞ்சம் முளைக்கட்டி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேங்க. உங்ககிட்ட பச்சை பட்டாணி இல்லைன்னா மொச்சை கொட்டை கூட நல்லா வறுத்துட்டு அதை சேர்த்துக்கலாம். இல்லை பச்சை பயிர் இருந்தால் அப்படியே உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பட்டாணி தான் எடுத்துருக்கேன், முளைக்கட்டி வச்சுருந்தேன். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூழ்க்கு வச்சு சாப்பிட்றதுனால கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்லா புளிப்பாக நல்லா கார சாரமாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கருவாட்டு குழம்பு ரொம்பவே பிடிக்குங்க. எப்போ செஞ்சாலுமே கொஞ்சம் அதிகமாக தான் செய்வோம், எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. மிளகாய் இதில் போட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அடி பிடிக்கும், பிடிச்சாலேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேஸ் கம்மியாக வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மிளகாய் இதில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் லெமன் சைஸ் புளி வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு கரைச்சி வச்சுக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி புளி பார்த்திங்கன்னா அந்த புளிப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணியெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னு பார்த்திங்கன்னா சாமிக்கு படிக்கிறதுனால நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம செஞ்சு பழகியிருப்போம்ல, அது போல் தான் சமைக்கணும். டேஸ்ட்டெல்லாம் பார்க்காதீங்க. இதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக வச்சாதாங்க நல்லாயிருக்கும், ரொம்ப தண்ணியை வச்சா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சுக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிக்கணுங்க. கொதித்து நல்லா வற்றி வரணும். கருவாடு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் வேகத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க, அதனால தான் நான் முன்னாடியே போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த புளி தண்ணியில் நாங்கள் வேக வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ என்னென்ன சமையல் சமைச்சிக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாமா? சாதம் செஞ்சுக்கிறேங்க.
ரொம்பவே பளபளன்னு உதிரி உதிரா எடுத்து வச்சுக்கிறேன் சாதம். இது பார்த்திங்கன்னா கூழ் வந்து ரொம்ப பக்குவமாக செஞ்சு வச்சுக்கிறேன். பாருங்கள், கையில் இந்த மாதிரி தொட்டால் கையில் வந்து ஒட்டவே கூடாது, அந்த அளவுக்கு நல்லா நம்ம கரெக்டாக செஞ்சால் தான் இந்த மாதிரி வரும். சூப்பரான கம்பங்கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா சுரக்கா பொரியலுங்க, ரொம்ப டேஸ்ட், ரொம்ப சிம்பிள் தான் செய்து ரொம்ப டேஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு லஞ்ச் பாக்ஸ்க்காக செஞ்சுருக்கேன். காலையில் சாப்பிட்றதுக்கு தோசையும் சட்னியும் தாங்க. சட்னி ரெடி பண்ணிட்டேன், சாப்பிடும்போது சுட்டு சுட சுட்டு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. குழம்பு பார்த்திங்கன்னா கொதிக்குது, லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணிட்டேன் பாருங்கள். பேக் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா வற்றி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சா. இதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நல்லா தூவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டா கம கம்மன்னு கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுங்க. சாமிக்கு பார்த்திங்கன்னா காலையிலே இதெல்லாம் சமைச்சி எடுத்து வச்சுட்டு நம்ம கூழ் ஊற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா மதியம் ஆகிடுங்க, அதனால் காலையில் சமைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், கூழ் வந்து இந்த வெத்தில சொம்புல தாங்க ஊற்ற போகிறோம். இது வந்து வெத்தில சொம்புனாலே ரொம்ப கொஞ்சம் க்ளீன் பண்ணாத வச்சிட்டோம்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தூசெல்லாம் படிஞ்சு இது போல் நல்லா கருப்பாகிடும். இப்போ வந்து இதை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன், கூடவே பாதி லெமன் எடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குடத்துக்கு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி இது போல் கழுவிட்டிங்கன்னா சூப்பராகிடும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சபீனா பவுடர் இருக்குள்ள அது வச்சு க்ளீன் பண்ணுங்கள். இல்லை சாம்பல் இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க. இல்லைன்னா நாங்கள் எப்பவுமே பார்த்திங்கன்னா செங்கல் இருக்குள்ள அதை நல்லா போய் இடிச்சுட்டு நல்லா தூள் பண்ணிவிட்டு அதை கூட வச்சு தேய்க்கலாங்க. ரொம்பவே நல்லா பளிச்சுன்னு ஊற்றுறோம், பல பல பழன்னு நல்லா தேய்ச்சிட்டு நல்லா கழுவிக்கோங்க. இல்லைன்னா கடையில் போய் தாம்பரி போடுறதுக்குள்ளே அதை வச்சு கூட க்ளீன் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் வாங்கலைங்க. இந்த லெமன் புளி கூடவே பார்த்திங்கன்னா சாம்பல் இதெல்லாம் போட்டு தான் நான் தேய்ச்சி கழுவ போகிறேன். குடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பல பல பலன்னு ஆகிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் பளிச்சுன்னு. இப்போ பாருங்கள், நான் தேய்ச்சி கழுவிட்டேன். இப்போ தண்ணியில் நல்லா கழுவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் குடம் எந்த அளவுக்கு பல பல பலன்னு இருக்குதுன்ட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இது போல் ட்ரை பண்ணுங்கள் பித்தளை பொருளெல்லாம் கழுவுறதுக்கு. இப்போ பாருங்கள் குடம் பார்க்கலாமா, பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது. இது தொடச்சி வெயில் நல்லா காய வச்சு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாள் கருத்து போகாமல் இருக்கும். தங்க குடம் மாதிரி எந்த அளவுக்கு மின்னுது பாருங்கள். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக நம்ம கூழ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை பார்த்திங்கன்னா இந்த குடத்தில் ஊற்றி காலையிலே நம்ம ஊற்றி ஆற வச்சிட்டோம்னா நம்ம எடுத்துன்னு போகும்போது சுட சுட இருக்காது. ஏன்னா நம்ம கையில் பிடிச்சின்னு போகும்போது சுட சுட இருக்காது. பாருங்கள், கூழ் பார்த்திங்கன்னா ஆவி பறக்க இருக்குது. இதை குடத்தில் ஊற்றி நல்லா ஆற வச்சிடலாங்க. கூழ் வந்து நல்லாவே சூப்பராக இருக்குது பாருங்கள். கையில் தொட்டால் கையில் ஒட்டாத வரணும், அந்த அளவுக்கு கூழ் பக்குவமாக செஞ்சு வச்சுருக்கேன். இந்த கூழை பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா ஊற்ற போகிறோம். நீங்கள் தண்ணி கலந்து ஊற்றினாலும் சரி, நான் இன்றைக்கி தண்ணியெல்லாம் கலந்து ஊற்றலங்க, ரொம்பவே திக்காக தான் ஊற்றிடுங்க. இது போல் நல்லா ருப்பை ஊற்றிட்டு இப்போ அதை ஆற வச்சு நம்ம மஞ்சள் குங்குமம் வேப்பிலையெல்லாம் கட்டி எடுத்துன்னு போக போகிறோம். கூழ் நல்லா ஆறட்டும். இது பார்த்திங்கன்னா மதியம் ஆகிடுச்சிங்க, நானும் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த தட்டும் கழுவி வச்சுட்டு அதே போல் தான் இந்த நம்ம பித்தளை சொம்பு கழுவணும்ல அதே மாதிரி இந்த தட்டையும் கழுவி வச்சுருக்கு. இந்த தட்டு எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா சாதமும் கருவட்டு குழம்பும் வச்சு எடுத்துன்னு போகிறோம். அதுக்காக தான் குடத்தில் பார்த்திங்கன்னா நான் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு. அடுத்தது வேப்பிலை கட்ட போகிறோம். வேப்பிலை கட்டுறதுக்காக வேப்பிலெல்லாம் உடச்சின்னு வந்துட்டு இது போல் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நூல் வச்சு நம்ம பூ கட்டுவோம்ல, அது போல் பூ கட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் பூ வச்சு நம்ம கட்டுவோம். இந்த வேப்பிலை அந்த மாதிரி கட்டாமல் ஒரே பக்கம் வர மாதிரி கட்டிக்கணும். இது போல் கட்டிட்டு குடத்தில் கட்டி நம்ம எடுத்துன்னு போய் தான் கூழ் ஊற்ற போகிறோம். எப்பயுமே கூழ் ஊற்றும் போது இது போல் தான் நாங்கள்லாம் பண்ணுவோங்க. நீங்கள் எப்படி கூழ் ஊற்றுவீங்க அப்படின்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கூழ் வந்து நல்லாவே ஆறிடுச்சு, அதை ஒரு சின்ன மூடி போட்டு மூடி வச்சுருக்கேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் கட்டி வச்சுருக்கேன், வேப்பிலையை கட்டிக்கிறேன். இந்த கூழ் குடத்தில் வந்து நல்லா கட்டிடலாங்க. குடம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துருக்குறீங்களோ அந்த அளவுக்கு கட்டிக்கோங்க. நான் சின்ன குடன்றதுனால கொஞ்சமாக கட்டி வச்சுருக்கேன். கட்டிட்டால் சூப்பரான கூழ் வந்து ரெடி ஆகிடும். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் ரெடி ஆகிட்டு சாப்பாடு போடும். நம்ம கோயிலுக்கு போகும்போது சாப்பாடெல்லாம் தட்டில் போட்டு எடுத்துன்னு போயிடலாங்க. இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா தட்டில் தாங்க போடணும், இலையிலலாம் போட மாட்டாங்க. இலை வேணால் கட் பண்ணி வச்சுட்டு அதில் போடுவாங்க. நான் இன்றைக்கி தட்டில் தான் பித்தளை தட்டில் போட்டு எடுத்துன்னு போக போகிறேன். கூழ் ரெடி ஆகிடுச்சு.
இப்போ வாங்க பூ கட்டிடலாம். பூ பார்த்திங்கன்னா அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பூ கட்டி மல்லிப்பூ ஏற்கனவே கட்டியாச்சு. இப்போ வந்து கனகாமரமும் கட்டி வச்சுருக்கேன். மல்லிப்பூவும் கனகாமரம் வச்சுட்டு நம்ம கோயிலுக்கு போக போகிறோம். ரொம்பவே பூவு புடவெல்லாம் கட்டிட்டு கோயிலுக்கு போகும்போது ரொம்பவே ஜாலியாக இருக்குங்க. இது போல் பண்டங்கள்லாம் வரும்போது நல்லா நம்ம வீட்டு சொந்தக்காரங்க அதுவும் இல்லாமல் பூ புடவெல்லாம் கட்டிட்டு கோயிலுக்கு போகும்போது ரொம்பவே ஜாலியாக இருக்குங்க. கோயிலுக்கு போகிறதுக்கான செலவெல்லாம் கூட வாங்கி வந்துட்டாங்க. இப்போ பாருங்கள் கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சா. நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மஞ்சள் குங்குமம் வேப்பிலையெல்லாம் போட்டு கூழ் வந்து ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா சாதம் கருவாட்டு குழம்பும் ரெடி ஆயிடுச்சுங்க. தேவையான பூஜை சாமானும் வாங்கின்னு வந்தாச்சு. இப்போ கூழ் எடுத்துன்னு போக வேண்டியதுதான். நாங்கள் பார்த்திங்கன்னா பழவீட்டான வந்துட்டோங்க. வந்துட்டு இங்கேருந்து இப்போ கோயிலுக்கு பார்த்திங்கன்னா கிட்ட தான் ரொம்ப ஒரு மூணு நாள் வீட்டு தள்ளி தான் அங்கே கோயில். நடந்தே போயிடலாம். இப்போ நடந்து தான் போக போகிறேன். நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் வராங்கங்க. அவங்க கூட சேர்ந்துன்னு தான் போக போகிறாங்க. எல்லோரும் கோயிலுக்கு வந்துட்டோம். வந்துட்டு அவங்கவுங்க பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்த மாதிரி அவங்கெல்லாம் கூட எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க. பாருங்கள் திருவிழா அது போல் வச்சாங்கன்னா நிறைய கூட்டம் இருப்பாங்கங்க. நிற்கிறது கூட இடமே இருக்காது, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி சேர்ந்து நாங்கள் மட்டும் ஊற்றுறதுனால யாரும் அந்த அளவுக்கு வரலங்க. குழந்தைங்கள்லாம் கூட எல்லா பசங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கங்க. நாங்கள் மட்டும்தான் சிம்பிளாக கூழ் ஊற்றிட்டு வந்தோங்க. இதுதான் அங்கே சேர்ந்த சாமிக்கு தான் நம்ம கூழ் ஊற்ற போகிறோம். கோயிலுக்கு வந்துட்டு அங்கேயும் ஒரு சின்ன ஒன்று ஒரு சில ரெண்டு ஒரு சின்ன வேலைகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு கூழ் ஊற்றிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அதுக்கப்புறமா வீடியோ எதுவும் எடுக்கலைங்க. இது வரைக்கும் தான் எடுத்துருந்தேன் கூழ் ஊற்றுறது, அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. ஏன்னா சொந்தக்காரங்க அவங்க இவங்களெல்லாம் பார்த்ததும் கதை பேசுறதுக்கு டைம் சரியாக போயிடுச்சுங்க. வீடியோலாம் எதுவும் எடுக்கலை. நாம் எடுத்துன்னு போனால் பூ மஞ்சள் போட்டு அதுக்கப்புறமா கற்பூரம் லெமன் இதெல்லாம் நாம் போய் சாமிக்கெல்லாம் படிச்சுட்டு இப்போ சாமி கும்பிட வேண்டியது தான். பார்த்திங்கன்னா நம்ம வேப்பிலை கட்டி எடுத்துன்னு வந்து வேப்பிலெல்லாம் எடுத்துடுவாங்க. எடுத்துட்டு சாதம்லாம் ஒன்றை போட்டு நல்லா கலந்து தருவாங்க. பாருங்கள் சரியான டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கும் இது போல் சாதமெல்லாம் கொட்டி ஒன்றா கலந்து கொடுப்பாங்க. அந்த சாதத்துக்குமே ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும். இது பாருங்கள் நான் சொன்ன மாதிரி வாழையில் போட்டும் ஒரு சிலர் எடுத்துன்னு வந்துருந்தாங்க. எல்லாம் சாதமெல்லாம் கொட்டி நல்லா கலந்து தரும்போது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. இந்த சாப்பாடோட டேஸ்ட்டு இந்த சாப்பாடையும் தனியாக வந்து சாமிக்கு மூடுவாங்க. கூழ் தனியாக படிப்பாங்க. சாமிக்கு வந்து பொங்கலும் வச்சுருக்காங்க, பொங்கலும் தனியாக படிப்பாங்கங்க. இதெல்லாம் தான் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக தான் சாமி கும்பிட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சமையல் சை சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்தை வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேங்க. ரொம்பவே சிம்பிள் தாங்கன்னு திருவிழாலாம் வச்சுருந்தாங்கன்னா இந்த கோயிலில் இடமே இருந்திருக்காது, அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சிம்பிளாக நாங்கள் மட்டும் செஞ்சதுனால அந்தளவுக்கு கூட்டம் யாரும் வரலைங்க. ஒரு நாலஞ்சு ஃபேமிலி மட்டும்தான் இருந்திருந்தோம். ஆனால் ரொம்பவே ஜாலியாக தாங்க போச்சு. நான் சொன்னது போல் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. அடுத்த ஒரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம்.